வணக்கம். இப்போ இதில் பார்த்தோன்னா அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சுகர் நோயாளிகளுக்கு இந்த கரிஞ்சீரக எண்ணெய் என்ன நன்மையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பமான சுகர் நோய்கள் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அது போக என்னென்னா, சுகர் இப்போ டைப் 1 டைப் 2 சுகரை வந்து கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த சுகர் நோயாளிகள் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். இருதய நோயாளிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது இந்த கரிஞ்சீரக எண்ணெய். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வாழ்வு கம்ப்ளைண்ட்களில் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அது போக வந்து இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அதனால் இதை வந்து இருதய நோயாளிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, ஈரல் கம்ப்ளைண்ட்டு, அதாவது லிவர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க, அதாவது நிறைய மதுபானம் குடித்து லிவர் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போன உங்களுக்கு வந்து இந்த கரிஞ்சீரக எண்ணெய் வந்து நல்ல ஒரு ரெமெடி பண்ணுது அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுருக்காங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து காமனாக இப்போ சொல்லிட்டு வரோம், தனி விஷயமாக ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இது என்னென்ன ஆற்றல் கொடுக்கு அப்படிங்கிறத அடுத்தாக பதிவு பண்ணுவோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரெஷர் நோயாளிகள் அடுத்தபடியாக பார்த்தோன்னா, ப்ரெஷர் நோயாளிகளுக்கு வந்து ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், இந்த ரெண்டு ப்ரெஷர் நோயாளிகளுக்கும் வந்து சரியான ஒரு ரெமெடி, நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்குது. அதை வந்து தன்னிலைக்கு கொண்டு வந்துடும். அந்த ப்ரெஷரை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, புற்றுநோயாளிகளுக்கு தான் இது வந்து மிகப்பெரிய ஆற்றல் கொடுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன வேர்ல்டு லெவலில் ரெக்கார்டாக பதிஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்களை வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி கேன்சர்ஸ்லாம் அது சரி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து கட்டிகளை கரைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய கேன்சர்ஸையும் வெளியில் வெளிப்பிரயோகமாக கட்டியாக வீக்கம் அடையக்கூடிய கேன்சரையும் சரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வந்து இந்த கரிஞ்சீரக எண்ணெய்க்கு இருக்குது. இந்த கரிஞ்சீரக எண்ணெய் இந்த புற்று நோயாளிகளுக்கு வந்து நம்ம வந்து மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணிக்கிறோம். இது சித்தர்கள் நூல்கள்லையும் அதிகமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் புற்றுநோயாளிகள் எந்த வகையான புற்றுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். புற்றுநோய் வளர்ச்சி அடையாமல் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதில் இது வளர்ச்சி அடைய விடாமல் அப்படியே நிறுத்தி வச்சுருது. அதை நிறுத்திட்டினாலே நிறைய வகையான நன்மைகள் அதில் உருவாகிடும். அது போக வந்து அதை சரி பண்ணுறதுக்கு அடுத்தடுத்தாக்கில் மெடிசின்ஸ் வந்து கிடைக்கும். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து புற்றுநோய் வளர்ச்சி அடையாமல் நிறுத்தி வைக்கிறதே இந்த கரிஞ்சீரக எண்ணெயுடைய மிகப்பெரிய ஆற்றலாக இருக்குது. அதனால் இந்த கரிஞ்சீரக எண்ணெயை புற்றுநோயாளிகள் தயவுசெய்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். புற்றுநோயாளிகளுக்காக இந்த கரிஞ்சீரக எண்ணெயை வந்து நாங்கள் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு புற்றுநோயாளிகள் வந்து உங்களுடைய ரிசல்ட்டு அனுப்பி விட்டீங்க, எங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக அனுப்பி வைப்போம். நீங்கள் வந்து இந்த கரிஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தி உங்களுடைய புற்றுநோயை வளர்ச்சி அடையாமல் தடுத்து நிறுத்துறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து அதை சரி பண்ணுற விஷயமா அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அதை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கிங்க. வணக்கம்.